गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू मैक्स ऑनलाइन क्लास फिफ्थ क्वेश्चनல फर्स्ट सब्स्टिट्यूशन நீ பார்த்தோம் இன்னைக்கு செகண்ட் सब्स्टिट्यूशन என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கேன் x y - z z + 3 அந்த மேட்ரிக்ஸ் முடிஞ்சிருச்சு प्लस 300 மேட்ரிக்ஸ் y 4 த்ரீ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக தட் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன்க்கு ஈக்குவலா இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ண முடியுமா ஏற்கனவே என்ன சொல்லிக் கொடுத்தோம் நம்ம பாருங்கள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை ரோ இருக்குது பாருங்கள் ஒரு ரோ எத்தனை காலம் இருக்குது ஒன் டூ த்ரீ மூணு காலம் அதே மாதிரியே இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள் இந்த மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை ரோ இருக்குது ஒரு ரோ எத்தனை காலம் இருக்குது ஒன் டூ த்ரீ மூணு காலம் அப்போது ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேம் இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஒன் பை த்ரீ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஒன் பை த்ரீ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் என்ன படித்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணலாம் அப்போ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் ஃபோர் நெக்ஸ்ட் ஜெட் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ இப்போ என்ன வந்துடுது பாருங்கள்

இதுவும் இதுவும் ஈக்குவல் அடுத்து இதுவும் இந்த எயிட்டும் ஈக்குவல் அடுத்து இதுவும் இந்த சிக்ஸ்டீனும் ஈக்குவல் அப்போ சொல்லியாச்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு ஃபோர் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எயிட் இசட் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ உனக்கு முதல்ல ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிடு முதல்ல இந்த இடத்துல லாஸ்ட்டு வாங்க இசு ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ்டீன் அப்போ இசட் என்ன சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டுசடு டென் இப்போ இசட் டென் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு இசட் டென்னுங்கிறத இதில் போடுங்க இப்போ இசட் டென்னு போட்டிங்கன்னா ஒய் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இசடுக்கு பதிலாக டென் இப்போ ஒய் மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் டென் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் இப்போ இசடும் ஒய்யும் தெரிஞ்சிருச்சு அந்த ஒய் எடுத்து இதில் போடுங்க அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ஃபோர்டீன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் இஸ்வல் டு ரொம்ப இம்பார்டான ஒரு கொஸ்டின் புரிஞ்சுங்களா எக்ஸ் மைனஸ் டென் ஒய் போன் இசை நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சிக்ஸ்த் ப்ராப்ளம் எக்ஸ் இன் டு ஃபோர் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒய் இன்டூ மைனஸ் டூ த்ரீ இஸ் ஈக்குவல் டூ ஃபோர் சிக்ஸ் இஸ் டூ ஃபோர் சிக்ஸ் இப்போ இங்கே பாரு இந்த இடத்துல எக்ஸு ஒய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய்ங்கிறது மேட்ரிக்ஸ் கிடையாது சாதாரண ஒரு எலிமெண்ட் அப்போ அந்த எலிமெண்ட்டை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போது எக்ஸ் இன்டூ நேற்று ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸாவில் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணுன்னா என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த எக்ஸாவில் அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ எக்ஸ் இன்டூ ஃபோர் ஃபோர் எக்ஸ் எக்ஸ் இன்டூ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் இன்டூ மைனஸ் டூ மைனஸ் டூ ஒய் ஒய் இன்டூ த்ரீ த்ரீ ஒய் இஸ் ஈக்வல் டு மேட்ரிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண முடியுமா ஆட் பண்ண முடியும் ஏன் அதனுடைய ஆர்டர் சேமாக இருக்குது அதனுடைய ஆர்டர் என்ன பாருங்கள் எத்தனை ரோ இருக்குது ரெண்டு ரோ எத்தனை காலம் இருக்குது ஒரு காலம் அப்போ டூ ரோஸ் ஒன் காலம் அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் இப்போ ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ என்ன வருது பாருங்கள் ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர் சிக்ஸ் ஈக்குவல் டூ ஃபோர் சிக்ஸ் அப்போது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டான் இஃப் ிக்ஸ் ஆர் செட் டு பி ஈக்வல் தர் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்போது எது ரெண்டும் ஈக்குவல் இந்த இதுவும் இந்த இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்புறம் மீதி இருக்க இதுவும் இதுவும் ஈக்குவல் இப்போ ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ வை இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ அதிலேருந்து ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வாங்க அப்போது சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அடுத்து ரெண்டாவது மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்வல் டூ சிக்ஸ் இஸ் ஈக்வல் டூ சிக்ஸ் அதை ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வாங்க அப்போது இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணேன் இது ஒன்று இது டூ இப்போ சால்வ் பண்ணால் நமக்கு